அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் மூன்றில் உள்ள பொதுவியல் திணை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் முக்கியமானது, கட்டாயம் நமக்கு வினாத்தாளில் கேட்கக்கூடிய ஒரு வினா. சரிங்களா, பார்க்கலாமா? முதல்ல இதனுடைய பக்க தலைப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் தலைப்பு திணை விளக்கம், ரெண்டாவது தலைப்பு சான்று, மூணாவது தலைப்பு சான்று விளக்கம், நான்காவது தலைப்பு பொருத்தம். இப்போ இந்த நாலு தலைப்பும் நம்ம வந்து பக்கத்தலைப்பாக கொடுத்து எழுதும்போது தான் நான்கு மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்தது இங்கே ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். திணை விளக்கம், திணை விளக்கம் அப்படின்றதுல பொதுவியல் திணைனா என்ன அப்படின்றத பார்க்குறோம். வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் திணை. அடுத்து இதுக்கு சான்று என்ன அப்படின்றத பார்க்கலாம். புறநானூறு பாடல்லேருந்து ஏதாவது ரெண்டு வரியை நம்ம எழுதுனா போதும். இங்கே நான் உங்களுக்கு முக்கியமான ரெண்டு வரி கொடுத்துருக்கேன். புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர். அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புகழ் வரும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய செயல்களை தயங்காமல் செய்வாங்க. அதே நேரத்தில் இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தா கூட பழி வரும் செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இப்போது சான்று விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைப்பவர் அமிர்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாமலும் யாரையும் வெறுக்காமலும் சோம்பல் இன்றியும் அஞ்சுவதற்கு அஞ்சுவர். அதாவது அஞ்ச வேண்டிய செயல்களுக்கு அஞ்சுவர். புகழ் வரும் எனில் உயிரையும் கொடுப்பர், உலகம் முழுவதும் கிடைப்பதானாலும் பழி வரும் செயல்களை செய்யார். எனவேதான் இவ்வுலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து பொருத்தம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பிறர் நலத்தை தன்னலமாக கருதும் பொதுவான செய்தியை கூறுவதால் இது பொதுவியல் திணை. அதாவது மக்களுக்கு அனைவருக்கும் பொருத்தமான ஒரு கருத்தை கூறுவதால் இது பொதுவியல் திணையாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.